வணக்கம் நண்பர்களே வாங்க நாம ஒரு சிறுகதை பார்ப்போம் இந்துவின் மனதில்தான் அந்த எண்ணம் முதலில் தோன்றியது அன்று ஓய்வான ஞாயிற்றுக்கிழமை மதிய உணவு படலத்திற்கு பிந்தைய பிற்பகல் ஹாலில் கிடந்த சோஃபாவில் சாவகாசமாய் சாய்ந்திருந்தால் எதிரே இருந்த சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த மாத காலண்டரில் பார்வை பதிந்திருந்தது காலண்டரின் கீழ்ப்பகுதியில் தேதிகளை தெரிவிக்கும் நாள்காட்டி தாள்கள் மேலே கண்களுக்கு குழுமையான இயற்கை காட்சி வெள்ளி பனிமலை காட்சி அந்த அழகு காட்சியை ரசித்து பார்த்து கொண்டிருந்த இந்துவின் கண்கள் எதேச்சியாய் கீழிருந்த நாள்காட்டி தாளின் மீது விழுந்தன ஆகஸ்ட் மாத தேதிகளை பெரிய பெரிய எண்களாய் பிரகடனப்படுத்தி கொண்டிருந்த அந்த தாளின் மத்திய பகுதியில் விடுமுறையை அறிவிக்கும் விதமாய் சிவப்பு வண்ணத்தில் பளிரிட்டு கொண்டிருந்தன அந்த இரட்டை இலக்க எண்கள் அந்த எண்களை பார்த்த மாத்திரத்தில் இந்துவின் விழிகளில் ஒரு பளிர் பிரகாசம் ஆகஸ்ட் பதினைந்து பாரதத்தின் சுதந்திர தினம் பாரத மக்களை பரவசப்படுத்தும் தினம் இந்துவுக்கோ சுதந்திர பரவசத்தோடு இன்னும் ஒரு கூடுதல் சந்தோஷத்தையும் கொடுக்கும் தினம் ஆறுமுகசாமி மாமாவின் பிறந்த தினம் அது ஆறுமுகசாமி மாமா அவளது தாய்மாமா மாமா அவளது வாழ்வில் ஒளியேற்றிய மாமா அவளது வாழ்நிலையை உயர்த்திய மாமா மாமாவுக்கு பிள்ளைகள் கிடையாது இவளும் இவளது தங்கை ஜெயந்தியும் தான் அவருக்கு பிள்ளைகள் இருவரது அப்பாவும் அம்மாவும் அடிமட்ட விவசாய கூலிகள் விடிய கருக்களிலே கஞ்சி பாத்திரத்தோடு காடு கரைகளுக்கு வேலை வெட்டிகளுக்கு சென்றுவிடும் அவர்கள் பொழுது மாங்கிய பிறகுதான் வீடு திரும்புவார்கள் குழந்தைகளாய் இருந்த இந்துவும் ஜெயந்தியும் அண்டை வீடான மாமா வீட்டில்தான் அடைக்கலமாக இருப்பார்கள் சாப்பாடும் அங்கேதான் சந்தோஷ விளையாட்டும் அங்கேதான் ஐந்து வயது பிராயமானதும் அவர்களை பள்ளிக்கூடம் கொண்டு சேர்த்ததும் மாமாதான் இந்துவின் அப்பாவுக்கு அறவே பிடிக்கவில்லை அவர்களை படிக்க அனுப்பியது பொட்டக்கழகங்களுக்கு எதுக்கு மச்சான் படிப்பு கிடிப்பெல்லாம் கலெக்டர் உத்தியோகத்துக்கா போக போகுதுங்க எவன் வீட்டு அடுப்படிக்கோ கஞ்சி காய்ச்சா போகுதுங்க அடுப்படி உத்தியோகத்துக்கு படிப்பெல்லாம் எதுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷப்பாட்டுக்கு சும்மா வீட்டில் கிடந்ததுங்கன்னா ஏழு எட்டு வயசாயிடும் கொஞ்சம் வெடிப்பாகவும் நிமிர்ந்துடும் உடனே எங்கள் கூட காட்டு வேலை கழனி வேலைகளுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் எங்க கூலியோட சேர்த்து அன்னாடம் ரெண்டு கூலியும் அதிகமாக கிடைக்கும் அந்த அதிகப்படியான வரும்படியை வச்சு கைக்குளற விட்டு வீதியாக செலவழிச்சிக்கலாம் அதை விட்டுட்டு என பள்ளி செல்வதற்கு தடை போட பார்த்தார் ஆனால் மாமா அவரது வார்த்தைகளை கேட்கவில்லை காலத்து ஆசாமி மாதிரி பேசாதீங்க மாப்பிள இப்போ காலை எவ்வளவோ மாறிப்போச்சு ஆண்களுக்கு சமமா பெண்களும் படித்து பெரிய பெரிய சாதனைகளை சாதிக்கிற நிலைமை வந்தாச்சு நாமும் காலத்துக்கு தகுந்தபடி மாறியாகணும் நம்ம பிள்ளைங்களையும் படிக்க வைக்க முயற்சி செஞ்சாகணும் என எதிர்வாதம் செய்தார் நீங்கள் என்னத்தை சொன்னாலும் இந்த பொட்டைங்களை படிக்க வைக்கிற விஷயத்தில் எனக்கு விருப்பம் விருப்பமல்ல முடிஞ்சா நீங்கள் படித்து படிக்க வச்சுக்கிங்க என்ன அப்பா பொறுப்பில்லாமல் தட்டி கழித்து பேச ஜாடி கேற்ற மூடி போன்ற அவருக்கேற்ற பொஞ்சாதியான அம்மாவும் அவரது வார்த்தைகளையே ஆமோதிக்க மாமா இருவரையும் தன் பக்கம் எடுத்து அணைத்து கொண்டார் அவர்களை படிக்க வைப்பதையும் தன் பொறுப்பில் எடுத்து கொண்டார் உடன்குடி சந்தையடி தெருவில் அவரது வீடு வீட்டின் முகப்பு பகுதியில் டீ கடை அதிகாலையில் இருந்து இருள் சூழும் வரை டீ அடிப்பதில் கிடைக்கும் வரும்படி சொற்பம்தான் என்றாலும் குடும்ப செலவுகளை சுருக்கி அந்த சொற்பத்திலும் மிச்சம் பிடித்து இருவரது படிப்பிற்கும் செலவு செய்தார் அவரது அதீத முயற்சிக்கு அபரீதம ஊக்கம் கொடுக்கும் விதமாக இருவரும் ஆர்வமாய் படிக்க பள்ளி படிப்பை நல்லபடியாக முடிக்க வைத்தார் கல்லூரி கல்வியையும் கச்சிதமாக சாதிக்க வைத்தார் இளநிலை மட்டுமின்றி முதுநிலைக்கு முன்னேற வைத்தார் அவரது அயர்ச்சியற்ற பிரயத்தனத்தின் பிரதிபலிப்பாய் இன்று இருவரும் இச்சமூகத்தில் மதிப்பான நிலையில் இந்து ஒரு கல்லூரியில் ஆங்கில பேராசிரியை ஜெயந்தி ஒரு அரசு வங்கியில் உதவி மேலாளர் அழகு படிப்பு வேலை அனைத்தும் அவர்களிடம் ஒருங்கே அமைந்திருந்ததனால் நல்ல நல்ல வரன்களும் தேடிவர மனவாழ்வும் நல்லபடியாய் அமைந்துவிட இருவரும் இப்போது சென்னையிலேயே செட்டிலாகி இருக்கிறார்கள் இந்த அரும்பாக்கத்திலும் ஜெயந்தி அண்ணா நகரில் அஞ்சு படிப்பு விஷயத்தில் பாலும் மண்ணை அள்ளிப்போட முயற்சித்த அப்பாவும் அம்மாவும் கூட இன்று இவர்களோடு வந்து ஒட்டி கொண்டு விட்டார்கள் மூத்தவளிடம் கொஞ்சம் நாட்கள் இளையவளிடம் கொஞ்சம் நாட்கள் என ஆசைப்பட்ட இடங்களில் மாறி மாறி இருந்து ஆனந்தமாய் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மாமா மட்டும் வரவே இல்லை நீங்களும் சென்னைக்கு வந்து எங்க கூடவே இருங்க மாமா என இருவரும் வற்புறுத்தி அழைத்தும் கிராமத்து அமைதியிலேயே வாழ்ந்து பழகிட்ட எனக்கு பட்டணத்து பரபரப்பெல்லாம் ஒத்துக்காது செல்லங்களா என மறுத்து விட்டார் அப்போ இந்த பாய்லர் வைக்கையில் வேகிற டீ கடை தொழிலையாவது விட்டொழியுங்க நாங்க உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு தொகை அனுப்புறோம் அதை வச்சு ஓய்வா உட்கார்ந்து சாப்பிடுங்க என்று சொல்லி பார்த்தார்கள் அதற்கும் மறுப்பு தெரிவித்து விட்டார் உடம்புல உழைக்கிற திராணி இருக்கிற வரைக்கும் ஓய்வை பற்றியோ பிறர்கிட்ட உதவி பெறுவதைப் பற்றியோ நினைக்கவே கூடாதுங்கிறது என்னோட கொள்கை என்னைக்கு திராணி குறையுதோ அன்னைக்கு அப்போதைய சூழ்நிலைக்கு தகுந்தபடி முடிவெடுப்போம் மாமாவின் இந்த மறுதளிப்புகளால் இந்து ஜெயந்தியின் இதயங்களில் ஏகமாய் வேதனை அவரால் ஏற்றம் பெற்ற தங்களால் அவருக்கு ஏதும் செய்ய இயலவில்லையே என்ற ஆற்றாண்மை மாமாவின் மனம் மாறிவிடாதா என ஒரு நாளும் ஏங்கி என நாளும் ஏங்கி கொண்டிருக்கும் இந்து அவரது ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் அவருடைய நீடித்த ஆயுளுக்கும் நிறைவான ஆரோக்கியத்திற்கும் தெய்வத்தை பிரார்த்தித்து அர்ச்சனை செய்வாள் ஒவ்வொரு பிறந்த தினத்திற்கும் ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு செல்வாள் இன்னும் நான்கு நாள்களில் வரவிருக்கும் இந்த பிறந்த நாளின் போது எந்த கோவிலுக்கு செல்வது என அவள் யோசித்து கொண்டிருந்த வேலையில்தான் அந்த விஷயம் திடீரென ஆகத்தில் மின்னலிட்டது சடசடவென ஒரு கணக்கு போட்டு பார்த்தால் சரியாக வந்தது மாமாவுக்கு இது சாதாரண பிறந்தநாள் அல்ல அறுபதாவது பிறந்தநாள் இந்த பிறந்த நாளை ஊருக்கு போய் வெகு விமர்சையாக கொண்டாடினால் என்ன ஊரே வியக்கும்படி பெரும் திருவிழாவைப் போல நடத்தி மாமாவை கௌரவப்படுத்தினால் என்ன இங்கும் வரமாட்டேன் என்கிறார் ஏதும் பணம் கொடுத்தாலும் ஏற்க மாட்டேன் என்கிறார் அப்பேற்பட்டவரை இப்படியாவது கௌரவப்படுத்துவோமே தனது மனதில் தடதடவென தோன்றிய இந்த எண்ணத்தை உடனடியாக தங்கை ஜெயந்திக்கு ஃபோன் போட்டு தெரிவித்து அவளது அபிப்பிராயத்தை கேட்டாள் மாமா விஷயத்தில் இவளது மனப்பாங்குடனேயே இருந்த அவளும் அதை உற்சாகமாக ஆமோதித்தாள் ஆமாக்கா நீ சொல்கிறது சரிதாங்க்கா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பிரம்மாண்டமாக கொண்டாடுவோமாக்கா நம்மை நிலைக்கு உயர்த்தின மாமாவோட சந்தோஷத்துக்காக இல்லைனாலும் பிரதி உபகாரமாக எதுவும் செய்ய முடியலங்கிற நம்மோட ஆற்றாண்மையை தீர்த்துக்கிறதுக்காவது நாம் இந்த பிறந்தநாள் விழாவை நடத்தி அவரை கௌரவப்படுத்தி தாங்க ஆகணும் இன்னும் நாலு நாள் தான் இருக்குது நாளைக்கே நாம் இங்கேருந்து கிளம்பினா தான் நாளை மறுநாள் அங்கே போய் விழா ஏற்பாடுகளை செய்ய முடியும் நாளைக்கு ஈவினிங் நம்ம ஃபேமிலியோட உடன்குடிக்கே பஸ் ஏறுவோம் ஜெயந்தி தீர்மானமாக கூற அடுத்தபடியாக இந்த மாமாவுக்கு ஃபோன் செய்தால் விழாவுக்கு அவருடைய சம்மதத்தை பெற வேண்டுமே இதையும் அவர் வேண்டாமென விடக்கூடாதே மறுக்க முடியாதபடிக்கு எப்படி மடக்கி பேசுவது என திட்டமிட்டபடியே நலம் விசாரிப்புக்கு பின் விழா பற்றிய பேச்சினை வெகு ஜாக்கிரதையாக ஆரம்பித்தாள் நாளை மறுநாள் நானும் ஜெயந்தியும் குடும்பத்தோட ஊருக்கு வரோமாம்மா என்னம்மா திடீர்னு வழக்கமாக குலசை முத்தாரம்மன் தசரா திருவிழாவுக்குத்தானே வருவீங்க இப்போவும் கூட ஒரு திருவிழாவுக்கு தான் மாமா வரோம் இப்போ என்ன திருவிழா நம்ம சுற்று வட்டாரத்தில் இப்போ எந்த விதமான திருவிழாவும் இல்லையே எங்களை வாழ வச்ச தெய்வத்துக்கு நாங்கள் திருவிழா நடத்த வரோம் மாமா என்னம்மா சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல பொடி வச்சு பூடகமா பேசாமல் நேரடியாக விஷயத்தை சொல்லு சொல்கிறேன் மாமா ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு உத்தரவாதம் தரணும் என்ன உத்தரவாதம் நான் சொல்ல போகிற விஷயத்தை மறுக்கவோ அதை செயல்படுத்த முட்டுக்கட்டை போடவோ மாட்டேன்னு நான் ஏற்றுக்கக்கூடிய மாதிரியான விஷயத்தை நீ சொன்னால் நான் ஏமா மறுக்க போகிறேன் எதுக்கு முட்டுக்கடை போட போகிறேன் உங்களோட பாசத்துக்குரிய பிள்ளைகளான எங்களோட சந்தோஷமும் திருப்தியும் நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய தானே மாமா அதில் என்னம்மா உனக்கு சந்தேகம் சந்தேகமே இல்லைமாமா எங்களோட சந்தோஷத்துக்காகவும் மன திருப்திக்காகவும் நீங்கள் எதை வேணாலும் செய்வீங்க நாங்கள் எதை செய்தாலும் ஏற்றுக்குவிங்கிற நம்பிக்கையோடு தான் மாமா நானும் ஜெயந்தியும் ஒரு திட்டம் போட்டு அதை நிறைவேற்ற ஊருக்கு வரோம் என்ன திட்டம்மா வரப்போகிற பதினைந்தாம் தேதி உங்களோட பிறந்த நாள் அப்படியா அதையெல்லாம் நான் மனசில் நினச்சே பார்க்குறதில்ல நீங்கள் நினச்சி பார்க்கலேனாலும் நாங்கள் நினைக்காமல் இருக்க முடியுமா மாமா வரைக்கும் உங்களுக்கு எத்தனையோ பிறந்தநாள்கள் வந்திருந்தாலும் இந்த பிறந்த நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்ன சிறப்பு இது உங்களோட அறுபதாவது பிறந்த நாள் இருந்தாலும் எழுபதாக இருந்தாலும் அதுவும் ஒரு எண்ணிக்கை தானே அம்மா உங்க சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசாக எடுத்துக்காத உங்களுக்கு அது ஒரு சாதாரண எண்ணிக்கையா தான் தெரியும் ஆனா எங்களுக்கு கல்வியை கொடுத்து எங்களோட வாழ்வை பிரகாசிக்க பண்ணின உங்களோட அறுபதாவது பிறந்தநாள் எங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக தெரியுது தங்களோட நல்வாழ்வுக்கு நல்லருள் புரிஞ்ச தெய்வத்துக்கு பக்தர்கள் திருவிழா நடத்தி சந்தோஷப்படுவாங்க அதைப்போல் எங்களுக்கு நல்வழி காட்டின எங்களோட தெய்வமான உங்களுக்கு நாங்க விழா நடத்தி கெளரவச்சு சந்தோஷப்பட ஆசைப்படுறோம் தன்னோட பக்தர்கள் விழா நடத்துறதை எப்படி அந்த தெய்வம் தடுக்கிறதில்லையோ அப்படி நாங்க உங்களுக்கு விழா நடத்த போகிறத நீங்களும் தடுக்கவே கூடாது இந்து அன்பு நிறைந்த அழுத்தத்தோடு கூற உடன்குடியிலிருந்து உரையாடிக் கொண்டிருந்த மாமாவிடமிருந்து உடனடியாய் எந்தவித எதிர்பார்த்தையும் வரவில்லை இந்துவே உசுப்பினால் என்ன மாமா மௌனமாயிட்டீங்க உங்களோட மௌனத்தை விழாவுக்கான சம்மதமா எடுத்துக்கலாமா விழாவுக்கு சம்மந்தம் ஆனா என்னமாமா ஆனா ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும் என்ன மாற்றம் விழா எனக்கானதாக இருக்கக்கூடாது மாமா கு குழப்புறீங்க நான் குழப்பமில்லா தெளிவாக குழப்பமில்லாமல் தெளிவாக தாமா பேசுகிறேன் உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான முன்னேற்றினதுக்கான உங்கள் நன்றியை வெளிப்படுத்தத்தானே இந்த விழா நடத்த போகிறீங்க ஆமாம் மாமா அப்படின்னா அந்த விஷயத்தில் அதிக பங்குள்ள அதிகமான தியாகம் பண்ணணும் நபருக்குல்ல நீங்க விழா நடத்தணும் நீங்கள் தானே மாமா அந்த நபர் நான் வெளிச்சத்துல தெரிகிறவன் ஆனால் வெளிச்சத்துக்கு வந்து தன்னை விளம்பரப்படுத்திக்காமல் ஒரு ஓரமா ஓசை இல்லாம நின்று ஒட்டுமொத்த காரியத்துக்கும் உறுதியான ஆதாரமா இருந்த ஒரு உன்னத ஜீவனோட உள் அந்தரங்க வாழ்வை நீங்க இன்னும் சரியா தெரிஞ்சிக்கவே இல்லம்மா இனியும் நான் அதை வெளிச்சப்படுத்தாமல் மறைச்சி நீங்கள் நடத்துகிற கௌரவ விழாவில் அந்த ஜீவன் அமர வேண்டிய கதாநாயக ஸ்தானத்தில் நான் வந்து அமர்ந்தேனா அதை அந்த ஆண்டவனே மன்னிக்க மாட்டான் நீங்கள் இவ்வளவு ஸ்லாகிச்சு சொல்கிற அந்த ஜீவன் யாருமாம்மா பொறுமையின் சிகரமாக தியாகத்தின் உருவமா இன்னும் என்னோடய அமைதியாக வாழ்ந்துட்டுருக்க உங்கள் அத்தை தானம்மா அது உன் மேலேயும் ஜெயந்தி மேலேயும் நான் பாசம் வச்சதும் படிக்க வச்சு முன்னேற்ற நினச்சதும் பெரிய விஷயமே இல்லைம்மா ஏன்னா நான் உங்களோட தாய்மாமா நீங்க என்னோட தங்கச்சி பிள்ளைங்க ரத்த சொந்தங்கள் ஆனா நமக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத எங்கேயோ ஒரு குடும்பத்துல பிறந்து இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு மேலா அங்கேயே வாழ்ந்துட்டு பிடுங்கி நடப்பட்ட நாற்றா திடீமனு ஒரு நாள் என்னோட பொண்டாட்டிங்கிற பட்டத்தோட நம்ம குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சி உங்களை முன்னேற்றியே தீரணுங்கிற என்னோட மூர்க்கமான லட்சியத்துக்கு முழு மூச்சா ஒத்துழைப்பு கொடுத்தாலே அவளோட செயல்தாமா பெருசு பெருமைப்படுத்த தகுந்தது எந்த பொண்ணாவது தன்னோட புருஷன் அவனோட தங்கச்சி பிள்ளைங்களுக்காக ஒட்டுமொத்த உழைப்பையும் தாரை வார்க்கிறதை பொறுமையாக சகிச்சிட்ருப்பாளா பொங்க பொங்குமா கடலாக பொங்கிட மாட்டாளா பூகம்பமாக வெடிச்சிட மாட்டா ஆனால் இவள் அசாத்திய பொறுமையாக புன்னகையோடு சகிச்சிட்ருந்தாள் அந்த பொறுமைக்கெல்லாம் மேலே அவள் இன்னொரு பெரும் தியாகம் பண்ணியிருக்காமா அது எந்த ஒரு பொண்ணும் எந்த நிலைமையிலும் செய்ய விரும்பாத தாய்மை தியாகம் நம்ம சமூகத்தில் ஒரு பொண்ணுக்கு மதிப்பையும் மரியாதையும் பெற்று கொடுக்கறது தாய்மை தான் தாய்மையடையாத பெண்ணை மலடி இருளின்னு இகழ்ந்து இந்த உலகம் ஒதுக்கி வச்சிடும் உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்கள் அத்தை அந்த இகழ்ச்சியையும் இன்முழுக்கத்தோடு ஏற்றிருக்கா உங்கள் விஷயத்தில் ஒரு நல்ல மாமாவாக நடந்துக்கிட்டனா உங்கள் அத்தை விஷயத்தில் ஒரு நல்ல புருஷனாக நடந்துக்கவே இல்லைம்மா தவளிற பிரயாரத்திலேருந்து என்னை சுற்றி சுற்றி வந்து மாமா மாமான்னு உங்களோட மழலையால் என் மனசை மயக்கி கட்டி போட்டுவிட்ட உங்கள் ரெண்டு பேரையும் தாண்டி அப்பானு அழைக்கக்கூடிய இன்னொரு பிள்ளையே என்னால் கணவுளையும் நினச்சி பார்க்க முடியலை இதனால் உங்கள் அத்தைக்கு தாய்மை பாக்கியம் கொடுக்காமல் தட்டி கழித்தேன் எந்த பெண்ணுமே மன்னிக்காத இந்த துரோகத்தை உங்கள் அத்தை பெருந்தன்மையோட மன்னிச்சா என்னோட மன உணர்வை புரிஞ்சுக்கிட்டு தன் மனசோட தாய்மை ஆசையை தனக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு எனக்காக உங்களை உயர்ந்தவங்களாக உருவாக்கணுங்கிறது என்னோட லட்சியத்துக்காக வாழ ஆரம்பித்தா உங்கள் அத்தைக்கு குழந்தை பிறக்கலங்கிறது தான் உலகம் அறிஞ்ச விஷயம் ஆனால் தாய்மையை அடையக்கூடிய தகுதி இருந்தும் உங்களுக்காக மலட்டுப்பட்ட அவள் மனம் வந்து ஏற்றுக்கிட்டாங்கிறது மறைக்கப்பட்ட நிஜம் இப்போ சொல்லுமா உங்களோட முன்னேற்ற விஷயத்தில் யாரோட தியாகம் அதிகம் யாரை நீங்கள் விழா நடத்தி கௌரவிக்கணும் மாமா அபரிமித உணர்ச்சியோடு வினவ இத்தனை காலமும் அறியாதிருந்த அத்தையின் அரும்பெரும் தியாகத்தை அதிரடியாய் அறிந்ததனால் ஏற்பட்ட அதிர்வில் அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்த இந்துவின் அதரங்கள் அணிச்சையாய் அசைந்து உச்சரித்தன சரஸ்வதி அத்தையை என்ற வார்த்தையை இத்துடன் இந்த சிறுகதை முடிவடைந்தது